ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் திலகா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளம் கேக் எப்படி செய்கிறான்னு பார்க்க போகலாம் வாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் செரி பழம் டுட்டி ஃப்ரூட்டி பாதாம் முந்திரி எல்லாம் வந்து சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் காய வச்சு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை வந்து நம்ம கேக் மிக்ஸோடு சேர்க்க போகிறோம் ஒயின் சேர்த்து பண்ணுவாங்க இதில் நம்ம வந்து ஒயின் சேர்க்க போகிறதில்ல அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சு போகிறோம் இது வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு எளிய முறை தான் இப்போ நான் வந்து அரை கப் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி ஆற வச்சிருக்கேன் இது அப்படின்னா கலருக்காக அடுத்து ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய்க்கு பதில் நம்ம வந்து பட்டர் கூட வந்து உருக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் ப பட்டை கிராமை தனியாக பவுட்ரு பண்ண முடியாது அதனால் வந்து சக்கரை சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை அடித்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நான் வந்து ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப் மைதாக்கு ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணணும் நான் வந்து ஏற்கனவே வந்து அரை கப் கேரமலைஸ் பண்ணிட்டேன் அரை கப் வந்து பவுட்ரு பண்ணிட்டேன் அதனால வந்து இப்போ ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ரெண்டு கப் மைதா சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சின்னதாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் சால்ட் சேர்த்து இதெல்லாம் மேலே ஒரு எட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம மாவோட கலந்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரமலைஸ் பண்ண பார்த்தீங்களா சுகர் அதை வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சும் பார்த்திங்களா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸை மட்டும் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன் பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அவனை நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து நான் ஒரு கேக் பேனில் வந்து நான் கேக் மிக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அவன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து அவனில் வச்சிருவேன் இப்போ இதை அவனில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து டைம் செட் பண்ணி வைக்க போகிறேன் ஒன் ஹவர் கழித்து நம்ம வந்து கேக்கை வந்து ஒரு சின்ன வந்து டூத்பிக்கோ இல்லாட்டி வந்து கத்தியோ வச்சு குத்தி பார்த்து கத்திலையும் டூத்பிக்லேயும் ஒட்டாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கேக் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் அதை வந்து ஒன் ஹவர் செட் பண்ணியிருக்கேன் செட் பண்ணிவிட்டு கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பிளம் கேக் ரெடி பாருங்க எவ்வளோ அழகா அந்த கடையில் விற்கிற கலர்லேயே கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பதிலாக நம்ம குக்கர்லையும் பண்ணலாம் நம்ம இதைப்ப கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சூடாகவே நான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்க எவ்வளோ ஆவியெல்லாம் பறந்துட்டு இருக்குது பாருங்க பாருங்க நம்ம போட்ட அந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகா தெரியுது பாத்தீங்களா எவ்வளோ மிருதுவா இருக்கு பாத்தீங்களா கேக்கு நீங்க எல்லாரும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் Thanks for watching!